ஃபர்ஸ்ட் வந்து உப்பு போட்டுட்டுருக்கோம். உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து மாவு பெஞ்சு போகிறோம், நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கண்டிப்பாக நான் கோதுமை வாங்கி தான் அரைக்கிறேன். பிகாஸ் என்னென்னா அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அது கொஞ்சம் மைதா மிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. அது இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கும் அதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் சமையல் செய்யணுன்னாக்கா நான் பண்ணுற ஃபாலோ சில டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்காய் வந்து வேக வச்சுட்டு வச்சுட்டேன். அப்போ வந்து மாவு பெஞ்சிடுறேன். ஸோ இது மாவு பெஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஊறிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரும் வந்து ஸ்டீம் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, ஸோ வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து தொடச்சி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஆக்சுவலி, அக்கா கோல்டு வாங்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கோல்டு வந்து வாங்கிறதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சில டைமில் வந்து நம்ம கையில் மந்த்லி வந்து காசு வரும், சில டைமில் வந்து வராது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா காசு வந்துச்சுனாக்கா சிட்டி போகிறது பெஸ்ட்டு. இன்கேஸ் அது நம்மளால் முடியாது அன்ற பட்சத்தில் ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு உண்டி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த உண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் என்கிட்ட 1 ரூபி இருந்தால் கூட நான் அந்த உண்டியில் போட்டு வைப்பேன். ஸோ அதில் தான் வாங்குகிறேன். எவ்ரி இயர் வந்து என்னால் கோல்டு வாங்க முடியும். லைக் இன்னும் பெருசாக வாங்கலைன்னா அட்லீஸ்ட் ஒரு மூக்கித்தே அளவுக்கு ஆனாலும் வாங்காத இருக்கிறத விட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மூக்கித்தே அளவு ஆனாலும் நான் வாங்குவேன். அதான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்பு. ஸோ இதே மாதிரி பெயிஞ்சு வச்சுடுங்க. பெயிஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 hour வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா வந்து ஊறிடும். வந்து மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஸோ நம்ம சப்பாத்திக்கு ஆயில் போடவே தேவையில்லை, அப்படியே வந்து தேய்ச்சி போட்டுடலாம். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அடிக்கடிக்கும் வந்து போடுவாங்க. சில நான் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு செய்கிறதுக்கு வரைக்கும் தான் போடுவோம். இல்லை நாங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து ஆயில் வந்து போட மாட்டோம். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து பெயிண்ட் வச்சுட்டோம்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆயில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கூட இன்கேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ட்ரையும் ஆகாது, சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாது. ஸோ நல்லா வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோ வந்து ரெடி.